வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் செவ்வாயன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், சென்னை மற்றும் டெல்டா உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 15 தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. பிற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கனமழை மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதன் காரணமாக 14 கடலோர மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பிடவும் அறிவுறுத்தல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படை தயார் நிலை. அரக்கோணம் பிரிவில் 25 பேர் கொண்ட 10 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. செவ்வாயன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்தது மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம். கடந்த ஆண்டு தீபாவளியை விட இந்த ஆண்டு 40% காற்று மாசு குறைவாகவே பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசுகள் வெடித்ததற்காக மாநிலம் முழுவதும் 2206 வழக்குகள் பதிவு. 2095 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தகவல். விடுமுறை நாளில் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்த பொதுமக்கள். கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சென்னை மெரினா கடற்கரையில் குடும்பம் குடும்பமாக திரண்ட பொதுமக்கள். பெசன் நகர் கடற்கரையிலும் பொழுதை கழித்த கூட்டம். சென்னை திரும்பும் பொதுமக்களால் ரயில்களிலும் கூட்டம். நெல்லை, விருத்தாசலம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் அலைமோதிய பயணிகள். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த விவேக் குமார் சிங், தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த எம் சுதீர் குமார் இருவரையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி குடியரசுத் தலைவர் உத்தரவு. அரசு மருத்துவமனையின் கேண்டீனில் தின்பண்டங்களை உண்ணும் எலி. இல்ல இல்ல, அவரு அஃபேர்ஸ் அப்படியே தெரியுது. அதிர்ச்சி வீடியோ வெளியான நிலையில் கேண்டீனை இழுத்து மூட ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வர் பாலாஜி உத்தரவு. திருப்பத்தூரில் முக்கோண காதல் விவகாரத்தில் இளைஞரை அடித்துக் கொன்ற 5 பேர் கைது. கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி. பைக்கில் பட்டாசுகளை வெடித்தபடியே வீலிங் செய்த விவகாரத்தில் திருச்சி கல்லங்காடு பகுதியைச் சேர்ந்த அஜய் என்பவர் கைது. மரணத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட 8 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்ட நிலையில் தலைமறைவான மணிகண்டனுக்கு வலைவீச்சு.
தீபாவளி விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து திரும்பும் பொதுமக்கள். சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு திரும்பும் பேருந்துகளில் அலைமோதிய கூட்டம். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் சங்கரையா உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. சளி, காய்ச்சல், மூச்சுத்திணறல் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து சிகிச்சை. சத்துணவு திட்ட சமையலராக இருந்த பெண் மரணம் அடைந்ததால் அவரது மகளுக்கு சத்துணவு திட்ட அமைப்பாளராக பணி வழங்க வேண்டும். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை காசிமேடு துறைமுகத்தில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்கள் அலையில் சிக்கி மாயம். பொதுமக்களின் கூச்சலை கேட்டு அருகிலிருந்த நபர் காப்பாற்ற முயன்றும் முடியாமல் அலையில் இழுத்து செல்லப்பட்ட சோகம். வாக்காளர் பட்டியலில் திருத்தம், பெயர் சேர்த்தலுக்கான முகாம்கள் வரும் 25 மற்றும் 26 தேதிகளில் நடைபெறும். 18-19 தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேதிகள் மாற்றம். திருச்செந்தூர் அருகே ஆபத்தான வகையில் பைக்கில் சாகசம் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர் கைது. சாகசத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பைக்கையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. மக்கள் தன்மீது அன்பு வைத்திருப்பதால் காங்கிரஸ் கட்சி தம்மை இழிவு செய்வதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தவறான வழிகளில் சம்பாதித்த பணத்தை பறிமுதல் செய்வதால் தம்மீது கோபம் கொள்வதாகவும் தேர்தல் பிரச்சாரம். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ராகுல்காந்தி பேரணி. சாலையின் இருமருங்கிலும் பொதுமக்கள் திரண்டு வரவேற்பு. திரிணாமுல் எம்பி மஹ்வா மொய்த்ராவுக்கு கட்சியில் புதிய பதவி வழங்கிய மம்தா பானர்ஜி. கேள்வி கேட்க லஞ்சம் வாங்கிய புகாரில் எம்பி பதவியை பறிக்க நெறிமுறை குழு பரிந்துரைத்த நிலையில் ஆதரவு கரம். மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம். ஒதுக்கப்பட்ட நேரத்தில்தான் பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டும் என காவல்துறையினர் கண்டிப்பு. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே இயங்கி வரும் சுங்கச்சாவடியில் வடமாநில இளைஞர்களுக்கு வேலை. கண்டனம் தெரிவித்து 50 மேற்பட்ட சுங்கச்சாவடி ஊழியர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.